மாசான அப்டேட்டை வெளியிட்ட செல்வராகவன் தனுஷ் தற்பொழுது தமிழ் சினிமாவை தாண்டி பாண்ட் இந்தியா நடிகராக இருக்காரு. ஒரே சமயத்துல கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு அசத்திட்டு வராரு. பாலிவுட்ல நான்காவது முறையா புதிய படம் ஒன்றில நடிச்சிட்டு வராரு தனுஷ். அதோடு த எக்ஸ்ட்ராடினரி ஆஃப் த ஃபக்கிர், த கிரே மேன் போன்ற ஹாலிவுட் படங்களையும் நடிச்சிட்டு வராரு. தமிழ்ல மாறன், திருச்சிற்றம்பலம் போன்ற படங்கள்ல பிஸியா இருந்தாலும் முதல் பைலிங்குவல் படமா வாத்தி படத்திலயும் நடிக்க இருக்காரு. தனுஷ் காலேஜ் ப்ரொஃபஸரா நடிக்க இருக்க இந்த படம் தமிழ்ல வாத்தி என்ற பெயர்லயும் தெலுங்குல சார் என்ற பெயர்லயும் தயாராக இருக்கு. ஓடிடி, தியேட்டர் அப்படின்னு அனைத்திலயும் வரிசையா தனுஷ் படங்கள் வெளியாக காத்திருக்கு. இதற்கிடையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது அண்ணன் செல்வராகவன் இயக்கும் நானே வருவேன் படத்துல நடிச்சிட்டு வராரு தனுஷ். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு கலைப்புலி எஸ் தானுவின் வி கிரியேஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் இரட்டை வேடத்துல நடிப்பதா சொல்லப்படுது. பிகில், மகாமுனி படங்கள்ல நடித்த இந்துஜா ரவிச்சந்தர் ஒரு தனுஷ் கேரக்டருக்கு ஜோடியா நடிப்பதா சொல்லப்படுது. படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று செல்வராகவன் இன்று வெளியிட்டு இருக்காரு. இன்று தனது இன்ஸ்டாகிராம்ல யுவன் சங்கர் ராஜாவோட இருக்கும் செல்பிய பகிர்ந்து செல்வராகவன், நானே வருவேன் படத்தின் ஆல்பம் வேலைகளை இப்பொழுதுதான் முடிச்சோம், உங்களை சந்திக்க இனியும் காத்திருக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நானே வருவேன் படத்தின் இசை பணிகள் முடிந்திருக்கிறதுனால ரிலீஸ் எப்போ அப்படின்னு ரசிகர்கள் இப்போதே கேட்க துவங்கி இருக்காங்க. விரைவில் நானே வருவேன் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாறன், திருச்சிற்றம்பலம் படங்களின் வேலைகளும் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறதுனால அடுத்தடுத்து தனுஷ் படங்களின் ரிலீஸ் பற்றிய அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். விஜயுடன் இணைந்து நடிக்க தனுஷுக்கு வந்த வாய்ப்பு. விஜய் மற்றும் தனுஷிற்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இன்று தமிழ் சினிமாவில முன்னணி நட்சத்திரமா ஜொலித்துக் கொண்டிருக்கும் இவர்களை ஆரம்ப காலத்துல தமிழ் சினிமா ஆதரிக்க தவறியது. விஜய் நடித்த முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளியானதும் அவரை சகட்டு மேனிக்கு சினிமா ரசிகர்களும் ஊடகங்களும் விமர்சித்தாங்க. அதெல்லாம் விஜயின் மனதை பாதித்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்பொழுது 18 வயதே நிரம்பிய இளைஞனா விஜய் இந்த விமர்சனங்களை எவ்வாறு தாங்கிக் கொண்டார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. இருப்பினும் அது ஒரு புறம் இருக்க, தான் தன்னை விமர்சித்தவர்களுக்கு வெற்றியின் மூலமே பதிலடி கொடுக்க நினைத்த விஜய் அயராது உழைத்துக் கொண்டிருந்தாரு. அதன் பலனாக விக்ரமன் இயக்கத்துல விஜய் நடித்து வெளியான பூவே உனக்காக படம் அமைந்தது. மெகா ஹிட் வெற்றியை பெற்ற அந்த திரைப்படம் விஜய்க்கு அமைந்த முதல் வெற்றி படமாகும். அதன் பின் விஜய் அவர் திரை வாழ்க்கையில திரும்பி பார்க்கல. இன்று இந்திய சினிமாவிலேயே வசூல் சக்கரவர்த்தியா திகழ்கிறாரு. அதே போல நடிகர் தனுஷும் தான் நடிச்ச முதல் படமான துள்ளுவதோ இளமை படத்துல கடும் விமர்சனங்களை சந்தித்தாரு. அதை பொருட்படுத்தாது வெற்றியை மட்டுமே இலக்கா கொண்டு ஓடிக்கிட்டு இருந்தாரு. அதன் பலனாக இன்று இந்திய சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமா வர சென்று முன்னணி நடிகரா இருக்காரு. இந்த நிலையில விஜயுடன் நடிகர் தனுஷ் இணைந்து நடிக்கும் வாய்ப்பை தனுஷ் வேண்டாம் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியது தற்பொழுது பரபரப்பா பேசப்பட்டு வருது. 2002 விஜய் நடிப்புல ஏ வெங்கடேஷ் இயக்கத்துல வெளியான படம் பகவதி. அதுவரை காதல் படங்கள்ல கலக்கி வந்த விஜய் இந்த படத்தின் மூலம் ஆக்ஷன் ஹீரோவா களமிறங்கினாரு. இந்த படத்துல விஜய்க்கு தம்பியா நடிகர் ஜெய் நடிச்சிருந்தாரு. ஜெய் நடித்த கதாபாத்திரத்துல முதல்ல தனுஷன் தான் நடிக்க கேட்டாங்களாம். ஆனா தனுஷ் தான் தற்பொழுது சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டேன், அதனால தம்பி கதாபாத்திரத்துல நடிச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாராம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் தற்பொழுது வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது.